அண்மைச்சேரி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் 15 தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் மீதான இறுதி விசாரணையை ஏப்ரல் 15 தேதிக்கு தள்ளிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று உத்தரவிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலட்சுமி ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலட்சுமியை விடுதலை செய்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று முதல் மார்ச் 15 வரை நடைபெறும் என்று தேர்தல் நிர்ணயித்த நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் முன்வைக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த வழக்கு இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை ஏப்ரல் 15 முதல் 19 தேதிகளில் இறுதி விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதாக அறிவித்து வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.